அப்போ என் க்ளோசிங் பண்ணுவேன். இன்னைக்கு 100 பேரை பக்கம் போக மாட்டேன், இன்னைக்கு 10 பிளேன் பக்கம் கூட மாட்டேன். எவன் ரிஜெக்ட் பண்ணாலும் கவலை பண்ண மாட்டேன். எப்படி பண்ணா எப்படி உருப்படும் சொல்றதுக்கு வரேன். இந்த கதைக்கு அந்த புது விளக்கம் ஒரு 4 நாள் பேர் இருக்கலாம். அந்த வேகத்தில் வந்து நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸும் மற்ற பிஸ்னஸும் ஒன்றும் ஜாஸ்தி. நெட் மார்க்கெட்டிங் கடையை எப்போ ஓப்பன் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணணும், எந்த டைத்துக்கு ஓப்பன் பண்ணணும், எவ்வளோ நாள் ஓப்பன் பண்ண பார்க்கலாம். நான் வந்து இங்கே வந்து நிறைய வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஊரில் போயிருந்தேன். கொஞ்ச நாள் ஊரில் போயிட்டு வாடகை கடை எடுத்துகிட்டு பிஸ்னஸ் இங்கேருந்து பாம்பேலேருந்து சரக்கு கொண்டு போயிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒரு மைண்டு அமைதிக்காக அப்படி போயிட்டு பிஸ்னஸ் ஒரு நோக்கம் இல்லாமல் லைஃப் இங்கே பெரிய பெரிய கேரியர்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஊரில் போய்ட்டு கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நம்ம நாட்டில் போய் இருப்போம், ஊர் நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி போயிருந்தேன். அப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக போயிட்டு இருக்கும்போது அப்போ கடை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நினச்ச நேரம் கடையை ஓப்பன் பண்ணுவேன், நினச்ச நேரம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன். திடீர்னு எல்லா பசங்களும் பைக் எடுத்துகிட்டு போகணும், எங்கடா போகிறேன்னா கிணத்துக்கு குளிக்க போகிறோம் அப்படிமா, உடனே செட்டரை போடுதே செட்டரை போட்டுட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு பின்னாடி போயிடுவேன். அங்கே போய் கிணத்துல முத்து முத்துன்னு உளுந்து நல்லா குளிச்சுட்டு மத்தியானம் ஃபுல்லாக மாதிரி எப்போ வரணும்னு வந்துட்டு அப்புறம் வந்து கடையை திறக்கிறது. அப்புறம் திடீர்னு கிண்டன் எங்கேயாவது அமைதியாக இருக்கணும்னு தோணும், உடனே கடையை அடைச்சிட்டு நேராக போயிட்டு அங்கே ஊரில் எங்கேயாவது பாறை இருக்கும் காட்டுக்குள்ளே, அந்த பாறையில் போய் ஒத்தியில் அப்படி இருப்பேன், அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன், மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன், தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி அங்கே உள்ள சுற்றி போகிற ஊருகாரன் எல்லாம் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அந்த ஊரில் செவப்பு பனியன் போட்டுட்டு சாரம் கொடுத்துட்டு செவப்பு பனியன் போட்ட ஒரே ஆள் நானாக தான் அறிவேன். ஏன்னா நான் அந்த ஒரு ரெண்டு செவப்பு பனியன் ஒரு ரெண்டு சாரம் மாதக்கணக்கு அந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே போட மாட்டேன். ஊரில் காட்டுக்கில் என்னத்தை போடுவாங்க சொல்லுங்கள், கிணத்து குளிக்க போகும்போது அந்த செவப்பு பெனியை துவைச்சிட்டு அது குளிச்சுட்டு காய்ஞ்சிரும், அந்த அடிக்கிற வெயில் காய்ஞ்சிரும், அது திரும்ப போட்டு வந்துடும். சரி எங்கே போனாலும் ஒரு செவப்பு பெனியனும், எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து ரெண்டு சித்தப்பா ரெண்டு பெனியன் கொடுத்தாங்க, அதை போட்டு தான் அதேமாதிரி ஊர் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் எப்படி பண்ணால் எப்படி உருப்படும் சொல்கிறதுக்கு வரேன். இந்த கதைக்கு அதுக்கும் சம்மந்தம் எது சொல்ல வரேன், என் மாப்பிள்ளை நீங்கள் நிறைய இடத்துல கேமரா பார்த்துருப்பீங்க இல்லையா, கேமரா ஷூட் பண்ணுறது அவர் தான் பண்ணார். அந்த ஊரில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சுற்றிட்டுருப்போம். அப்போ வந்து திடீர்னு கடை அடிச்சு நாங்கள் போட்டு பக்கத்து ஊரில் மார்க்கெட்டிங் பண்ணப்போம், ஹோல்சேலில் சரக்கு வாங்கிட்டு பாம்பேலேருந்து சரக்கு வந்து அங்கே எல்லாம் ஊரில் ஊரில் உள்ள பிஸ்னஸ்க்கும் அதுவும் பார்க்கும்போது போதும்போதுன்னு ஆயிரும். நினச்ச நேரம் போகிறது நினச்சிட வர்றது, கஸ்டமர் எங்கேருந்து வருவாங்க சொல்லுங்கள். அவனா அவன் எங்கே சுற்றிட்டுருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம் கடை திருந்தால் பார்ப்போம், ஐயோ கடை புட்டு போயிட்டானே அப்படி. ஸோ நான் கடையை வந்து ஒரு ஒரு டே டைம் வச்சு திறந்து மூடி கஸ்டமர் நம்பி வரலாம் அப்படி பண்ணலை. நெட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நாள் வியாபாரம் பண்ணீங்க 4 நாள் தூங்கிட்டீங்க, திடீர்னு 1 நாள் அஞ்சு வியாபாரம் பண்ண போயிட்டீங்க, திடீர்னு 4 நாள் தூங்கிட்டீங்க. கஸ்டமர் வந்து தேடுதாங்க, கஸ்டமர் தேடுதாங்க, அல்லது ஃபாலோ அப்பு போகும்போது வரும்போது பார்த்துட்டு போகிறாங்க. இவன் பிஸ்னஸ் இல்லையே அவன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியல, இவன் தூங்கிட்டு தான் இருக்கான், எங்கேயும் போகிற மாதிரி தெரியல, ஒன்றும் தெரியல, காலையில் சாயங்காலம் டெய்லி போகிற மாதிரி தெரியல, எதுவும் தொழில் என்ன ஆகும் சொல்லுங்கள். நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸும் மற்ற பிஸ்னஸும் ஒன்றும் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது. ஏய் இங்கே நான் லாஜா நான் நினச்சிக்கிட்டு வருவேன் நினச்சிப்படி போவேன் உருப்பிட முடியாது. கரெக்டாக எத்தனை மணிக்கு எழுந்துச்சு வேலைக்கு போகணுமோ அத்தனை மணிக்கு எழுந்து வேலைக்கு போகணும். ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறது, மக்கள் பார்க்குறது, பிளான் கொடுக்குறது, அவ்வளோ நேரம் சும்மா எங்கேயாவது போய் டீ இல்லை டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு நாலு சுற்றி நானும் தொழில் பண்ணுறது நானும் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சுற்றிட்டு இருந்தால் ஒன்றும் முடியாது. அந்த கரெக்ட் டயத்துக்கு நம்ம தினமும் வேலை போய்க்கு வேலைக்கு போகிறது வேலைக்கு வர்றது அந்த தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்போ தான் ஜெயிக்க முடியும். நினச்ச நேரம் நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன்னு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஏ எல்லோரும் குளிக்க போகிறோம் வா நம்மளும் குளிக்க போகணும்னு போய் எங்கே ஊர் ஊராக சுற்றிட்டு தொழில் உருப்படுமோ உருப்படாது. ரெண்டாவது பிஸி பிஸின்னு நான் வந்து சரி கடையிலே உட்காந்துட்ருக்கோம் ஓகே ஒன்றும் பண்ணல, எங்கேயும் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணல, கம்பெனி ப்ராடக்ட் அட்டன் பண்ணல, யாரையும் போய் பார்க்க போகல, நான் எவரம் பண்ணிகிட்ருக்கேன் எவரம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கீங்க, கிளைண்ட்டை பார்க்கீங்க, சுற்றிட்டே இருக்கீங்க, பட் எங்கேயும் ட்ரைனிங் எடுக்க போகல, கம்பெனி ப்ராடக்ட் பற்றி தெரியாது, கம்பெனி பிளான் பற்றி தெரியாது, எப்போ எங்கே யார் மீட் பண்ணணும், எந்த பிஸ்னஸ் சால்வ் பண்ணும் கம்பெனி ஒன்றுமே தெரியாது. கம்பெனி பற்றி ஜெயிக்க முடியுமா? முடியாது. இது ஒரு வகை. அப்படின்னா இன்னொரு வகை ஒன்று சொல்கிறேன்,
வெறும் வேலையை பார்த்துட்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல், கம்பெனி ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல், நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், மக்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், க்ளோசிங் பண்ணணும் அட்டன் பண்ணாமல், வெறும் நான் வந்து மக்களை பார்ப்பேன், ட்ரைனிங் மக்களை பார்ப்பேன், க்ளோசிங் பண்ணுவேன், இன்றைக்கி 100 பேரை பக்கம் போக மாட்டேன், இன்றைக்கி 10 பிளேன் பக்கம் போட மாட்டேன், எவன் ரிஜெக்ட் பண்ணாலும் கவலை பண்ண மாட்டேன், ஜெயிக்க முடியாது. இது ஒரு வகையாக வச்சுக்கிடும். இன்னொரு வகை, இவன் எங்கேயுமே ப்ராஸ்பெக்டிங் பண்ண மாட்டான், இவன் வந்து வேலையை பார்க்க மாட்டான், ப்ராஸ்பெக்டிங் பண்ண மாட்டான், வேலையை பார்க்க மாட்டான், பிளான் கொடுக்க மாட்டான், யாரையும் சந்தித்து பேசவே மாட்டான், வெறும் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவான். கம்பெனி ட்ரைனிங் சொல்லோ வாங்க நம்ம கம்பெனி ட்ரைனிங் போட்டு கிளம்பி போயிடுவான். இன்றைக்கி சுரேஷ் சார் ட்ரைனிங் இருக்கு வாங்க அங்கே போயிடுவான் அப்படின்னு அங்கே போயிடுது. ஏன் ட்ரைனிங் சரி, யார் ட்ரைனிங்காலும் சரி, வெறும் ட்ரைனிங் அட்டன் பண்ணது மட்டும்தான் அங்கே வேலை. உருப்பட முடியுமா? உருப்பட முடியாது. வெறும் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் உருப்பட முடியாது. வெறும் கம்பெனி ட்ரைனிங் அட்டன் பண்ணியது, ஏன் ட்ரைனிங்காக இருக்கட்டும், யார் ட்ரைனிங்காக இருக்கட்டும், வெறும் படிச்சுக்கிட்டும் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிட்டும் உருப்பட முடியாது. நீங்கள் படிக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், படிக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், படிக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சேலம் செமினாரும் நான் வந்து சென்னை செமினாரில் இந்த விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக பேசினேன். நான் பொதுவாக ஒரு செமினாரில் பேசணும், ஒரு பிரச்சனையில் பேச மாட்டேன், ரொம்ப குறைய ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து மிங்கிள் ஆகும். ஏன்னா நான் எங்கே செமினார் வச்சாலும் நீங்கள் வரணும், அதனால் ஒரே விஷயத்த எல்லா இடத்துலையும் பேச மாட்டேன். நான் வந்து சேலம் செமினாரில் ட்ரைனிங் இருக்கும்போது விஷயத்த பேசினேன். அதாவது நீங்கள் நேராக ஒரு திசையை நோக்கி போகணும் அப்படின்னா, ஒரு படி நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க, ஒரு கால் எடுத்து வைக்கிங்கன்னு என்னது ட்ரைனிங் எடுக்கிறீங்க, இன்னொரு கால் எடுத்து வைக்கணும், அப்போ தான் முன்னாடி போவோம். இன்னொரு கால் எடுத்து வைக்கிறது என்னது ஆக்ஷன், ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்குறது, மீட்டிங் பண்ணுறது, க்ளோசிங் பண்ணுறது, சரியா? முதல்ல ஒரு கால் எடுத்து வச்சுட்டீங்க, அடுத்தல ஒரு கால் எடுத்துப்பீங்க, அடுத்தல ஒரு கால் எடுத்துப்பீங்க, அடுத்தல ஒரு கால் எடுப்பீங்க, அப்போ முன்னாடி போவீங்க. ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு கால், அப்புறம் ஒரு கால், அப்புறம் ஒரு கால், நின்ற இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு காலை மட்டும் நவட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒரு இன்னொரு கால் நகலவே இல்லை, என்ன ஆகும்? நின்ற இடத்துலே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து ட்ரைனிங் செமினார் அட்டன் பண்ணாமல் வெறும் படிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா அங்கேயே தான் இருப்பீங்க, முன்னேறவே முடியாது. நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணல, செமினார் அட்டன் பண்ணல, சுரேச்செல்லம் ட்ரைனிங் அட்டன் பண்ணல, கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அட்டன் பண்ணல, ஆனால் நான் வேலை பார்ப்பேன், நான் 100 பேரை பார்ப்பேன் அப்படின்னு போட்டிக்கிட்டிங்கன்னா அங்கேயே தான் இருப்பீங்க, சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. நிறைய பேர் என்கிட்ட ட்ரைனிங் வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நான் அவ்வளோத்தையும் முடிக்கேன்னு சொல்லி 4 நாள் அந்த பவர் இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். அப்புறம் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான், அடே பைசா கொடுத்துட்டா படிடா அப்படின்னா, இல்லை ஃபோன் ரிங் அடிக்கும் எடுக்க மாட்டான், அது வாட்ஸ்அப் அனுப்புனா ரீடு பண்ணும் எடுக்க மாட்டேன், துட்டை கொடுத்துட்டு இவனோட படுற இவனோரோடு படுற பாடு. அந்த மொதல் நாள் வந்து நான் அதை பண்ண போகிறேன், ஏப்பா அப்படி பண்ணாத இப்படி பண்ணு, அதான் அப்படி இப்படி ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பாங்க. அந்த புது விளக்கம் ஒரு 4 நாள் போய் இருக்கலாம், அந்த வேகத்தில் வந்து படிப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடும். டே படிப்பு வாழ்க்கை ஃபுல்லாக படிங்கடா, கொஞ்சம் பொறுமையாக படி, கொஞ்சம் மெதுவாக படி, கன்சிஸ்டன்ஸாக படி. ஏதோ இன்றைக்கி இன்றைக்கி படித்து நாளைக்கு பெரிய அளவுக்கு போகிறேன் இறங்கிடும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா காணாமல் போயிடுவான், ஃபோன் எடுக்க மாட்டான். இவன் என்னமோ எனக்கு பணம் கொடுக்க மாதிரி போனே கொடுத்த பணத்துக்கு படிக்கிறான்னு சொன்னால் எடுக்க மாட்டானோ, இது வேறு மொபைல் இந்த கல்லணை பிடிச்ச மாதிரி பிடிச்சி துட்டு கொடுத்துட்டு படிங்கிறா படிங்கிறான், இவன் பின்னாடி கிடக்க வேண்டியிருக்கு. ஸோ வர்ற வேகத்தில் படிச்சுட்டு அதெல்லாம் உருப்படாமல் போயிடுது. ஏன்னா ஒழுங்காக படிக்கிறதும் கிடையாது, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணதும் கிடையாது, ஆனால் டென்ஷன் மட்டும் ஆகி வாழ்க்கையை போச்சுப்பா, இனி நான் வாழ்க்கையில் நின்று மகனே பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிடுவோம். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து படிக்கணும், இன்னொரு விஷயம் வந்துட்டு செஞ்சு காட்டணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், செஞ்சு காட்டணும். இப்படி நேராக போக முடியும். ஒரே இடத்துல நின்றீங்க, வெறும் படிச்சுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா அங்கேயே சுற்றிட்டு இருப்பீங்க, முன்னாடி போக முடியாது. வெறும் ட்ரைனிங் 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 அட்டன் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக முடியாது. அதேமாதிரி வேலையே பார்க்காம, ப்ராஸ்பெக்டிங்கே பண்ணாமல், யாரையும் மீட்டிங் பண்ணாமல், பிளானிங் கொடுக்காமல், அது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் போக முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். கடையை திறந்தால் டெய்லி வேலை பார்க்கணும், ரெண்டு மெசேஜ் உங்களுக்கு. கடையை கரெக்டாக 8 மணி திறந்தீங்கன்னா 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறங்க. ஒரு தெருவில் கடையை வச்சுட்டு நினச்ச நேரம் திறந்து நினச்ச நேரம் போட்டு போக முடியுமா? 1 ரூபாய் மதிப்பான பக்கத்தில் அவன் ஜாப்பில் அங்கே அவன் எப்போ வருவான் எப்போ போகிறது தெரியாது, அவனை மண்ணடி போடுங்க அப்படிமா. யாரையும் நம்ம தொழில் பண்ண போகிறோம்னா பார்த்து 1 ரூபாய் மதிக்க மாட்டான். சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் இன்றைக்கி கடை திறந்திருக்கேன், நான் போய் 2 சரக்கு போட்டு வந்துடுறேன், 2 கஸ்டமரை பார்க்கணும், 2 டெலிவரி கொடுக்கணும், அப்போ நீ போகிறது ஓகே. நீ வீட்டில் போட்டு தூங்கிட்டு நினச்சினா சுற்றிட்டு நினச்சினா கிடத்தினா உருப்பட முடியுமா?
சத்தியமாக ஒரு விட முடியாது.